வணக்கம் தமிழ் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பா? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் செம்மையாக போயிட்டுருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூவிஸ் தமிழ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கும். ஸோ ஏகப்பட்ட மூவிஸ் வரதுனால ஸோ ரிவ்யூ தான். ஸோ அன்னபெல்ல சேதுபதி இந்த மூவிக்கான ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ மூவி எந்த மாதிரி ஒரு அமைச்சிருக்காங்கன்ற இதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி மூவி உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரி ஆச்சுன்னு மார்க்கம் கிளம்புற கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நண்பா, இப்போ டாட்டா வீடியோ அசாமியத்திற்குலாம் வாங்க நண்பா. அதாவது இந்த அன்னபெல்லா சேதுபதி, ஸோ இந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல காமெடிக்கல் மூவின்னு சொல்ல முடியும். கேஸ் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக ஒரு எஃபெக்ட் இல்லாமல் ஸோ ஒரு மீடியமான எஃபெக்டில் தான் இருந்துச்சு. மீடியத்துக்கோ கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாக இம்ப்ரெசிவாக எனக்கு தோணலை. ஸோ மூவி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லோ பேஸுக்கு அப்பராக தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டு அது காமெடி கல் மூவின்னு எல்லாருமே தெரியும். ஸோ கோஸ்ட்டை கூட அதிகமாக மென்ஷன் பண்ணாமல் ஒன்றுமே இல்லாமல் போச்சு கைஸ். ஸோ கோஸ்ட்டுன்றது அதிகமாக கிடையாது. ஸோ கோஸ்ட்டை பற்றி எதுவுமே பேசாம ஒன்றுமே இல்லாமல் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹாரர் தன்மை ஒன்றுமே இல்லை. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு காமெடிக்கல் மூவி தான். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசியான மூவின்னு சொல்லலாம். ஸோ கிரேசி தன்மை ஒரு வித்தியாசமாக ஒரு மூவியாக எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி மூவின்னு சொல்கிறத விட நம்ம டாப்ஸி மூவின்னு தான் சொல்லணும். ஸோ டாப்ஸி தான் அதிகமான ரோல் இதில் பெருசாக போச்சு. நம்ம விஜய் சேதுபதி சாரை கொஞ்சம் தான் காட்டினாங்க. ஸோ பார்ட்ஸ் அவருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் அவர் வந்தாலும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி அடித்து தள்ளினார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் வேற லெவலுக்கு. விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எஃபெக்ட்டு டக்கு டக்குன்னு போட்டு அவர் அடித்து தூள் கிளம்புனார். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பாராட்டுறேன். சூப்பராக வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி படுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் வந்தார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மிஸ் ஃபால்ட் ஆச்சு. அங்கங்கே அவர் நல்ல வரலை. ஸோ சில இடத்துல மட்டும்தான் அதிகமாக காட்டினாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மூவி ஒரு கிரேசி தனமாக தான் இருந்துச்சு. ஸோ காமெடிக்கல் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஸோ கம்மியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தெரிஞ்சவருக்கும் ஓடிடியில் விட்டு தான் கரெக்ட். ஸோ தியேட்டர்கள்லாம் அதிகமாக காசு இவங்க அதிகமாக அடிச்சிருக்க முடியாதுதான் எனக்கு தோணுது. ஸோ தெரிஞ்சவருக்கும் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு கேஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் ஃபேமிலி ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக எடுத்துக்கலாம். ஸோ நல்லாயிருக்கு கேஸ். எனக்கு தெரிஞ்சவருக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு கேஸ். ஓரளவுக்கு சிம்பிளித்தனமாக ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே அதை பற்றி அந்த மூவி அந்தளவுக்கு ரொம்ப ஒட்டிலே தெரில. ஸோ அவ்வளோதான் கேஸ் நண்பா. எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மூவி வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துச்சு. ஸோ இது தவிர்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு மறக்காமல் கீழே பண்ணுவார் சில கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தரமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிட்டேஷன் நான் மீன் பண்ணுறேன். அதுக்கு டாட்டா பை நண்பா. See you soon guys.